இந்த உன்னதமான தேவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பல காரண பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அதில் ஒன்று ஏலியோ என்ற எபிரேய மதத்தில் The Most High God, உன்னதமான தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். தேவன் மிக உன்னதமானவர். இந்த உன்னதமான தேவன் என்று சொல்லும் பொழுது ஒன்று அவர் உயரமான ஸ்தலத்தில் இருக்கிறார். யாரும் அவருக்கு மேலே இல்லை, அவர் உன்னதமான ஸ்தலத்தில் இருக்கிறார். எனவே அவருக்கு உன்னதமான தேவன் என்று பெயர். இன்னும் அவர் பல காரியங்களில் சிறந்து விளங்குகிறார். மிக சிறப்புடையவராக உயர்ந்தவராக இருக்கிறார். சிந்தனையில் உயர்ந்தவர், செயலில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அப்போ ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில அவர் வந்து உன்னதமான தேவன் என்று சொல்ல முடியும். மற்றவர்கள் யாரை பார்க்கிலும் அவர் உயர்ந்தவர் என்ற ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியில ஒப்பிட்டு பார்க்கிற வகையிலும் அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த ஏலியோ என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் அவருடைய அதாவது லொகேஷன், அவர் இருக்கிற இடம், அதை சார்ந்து உயர்ந்த உன்னதமான இடத்திலே வேறொருவரும் அவருக்கு மேல் இல்லை என்கிற உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அந்த இடத்தை வைத்துத்தான் உன்னதமான தேவன் என்று ஏலியோ என்று கர்த்தர் அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. வார்த்தை பைபிளில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல என்று பல வார்த்தைகள் இருக்கின்றன. அப்படி கொஞ்சம் வார்த்தைகள், கர்த்தரை சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கின்றன. இது ஏல் என்றால் தேவன், எலியோ என்றால் உன்னதமானவர். எனவே உன்னதமான தேவன் இப்படி பைபிள சொல்லப்பட்ட வசனங்களும் அது சம்பந்தப்பட்டு கூறப்பட்டுள்ள காரியங்களையும் வைத்து இந்த உன்னதமான தேவனை குறித்து சில அறிவுகளை நாம் அடைந்து கொள்வோமாக. அது நம்முடைய விசுவாசத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை விசுவாசிக்க விசுவாசிக்க அநேக நன்மைகளை வாழ்வில் பெற்று நாமும் உயர்த்தப்பட முடியும். அல்லேலூயா. முதலாவதாக உன்னதமான தேவன் என்று யார் யாராவது தேவன் அழைக்கப்பட்டார். உன்னதமான தேவன் நமக்கு ஒரு பெயர் வந்திருக்கிறதே, இனமான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், வீற்றிருக்கிற தேவன், உன்னதமான தேவன். எப்படி இந்த பெயர் யாரெல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு கேட்டார். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிதாவானவரை உன்னதமான தேவன் என்று சொன்ன அனுபவம் லூக்கா 6:35 வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். இரண்டாவது மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியர் கர்த்தரை உன்னதமான தேவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆதியாகமம் 14:19-20. அதோடு கூட தேவ தூதன் இயேசு கிறிஸ்துவை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அழைத்திருக்கிறார். அங்கே தேவனை உன்னதமான தேவன் என்று தேவதூதன் சொன்னார் லூக்கா 1:32. பிசாசுகள் தேவனை உன்னதமானவர் என்று சொல்லியிருக்கின்றன மார்க்கு 5:7. உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீர் ஏன் எங்களை தொல்லை கொடுக்க வந்தீர் என்று பிசாசுகள் இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறது. பிசாசுகள் அறிக்கை பண்ணியிருக்கிறது நம்முடைய தேவன் உன்னதமானவரே. பிதாக்கள் காலத்திலே ஆபிரகாம் அவருக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. ஆதியாகமம் 14:23 சோதோமின் ராஜா முன்பாக நின்று பேசும் பொழுது உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை இருந்திருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொன்னார். உன்னதமான தேவன் என்கிற வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு பல தீர்க்கதரிசிகள் மோசே ஆதியாகமம் 14:18
பாடம் 32:8 மோசே தேவனை உன்னதமான தேவன் என்று சொல்லியிருக்கிறார். இளையான தீர்க்கதரிசி எண்ணாகமம் 24:16 சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 13:13-14 சொல்லியிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். தானியேல் 5:17 அதை பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி உன்னதமான தேவன் என்று சொல்லியிருக்கிறார். 11:7 பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசி மீகா 6:6 சொல்லியிருக்கிறார். இப்படி பல பலாக பல தீர்க்கதரிசிகள் உன்னதமான தேவன் என்கிற வெளிப்பாட்டை உடையவர்களாய் இருந்தார்கள். அந்த வார்த்தையை உச்சரித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனவே நம்முடைய தேவன் the most high God மிகவும் உன்னதத்தில் இருக்கிற தேவன், உன்னதமான தேவன். அது மட்டுமல்ல, ஆசாரியர்களால் அவர் உன்னதமானவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 1:76 சகரியா என்கிற ஆசாரி அவர் உன்னதமான தேவன் என்கிற வார்த்தையை சொன்னார். சங்கீதக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாவீது பல இடங்களில் கர்த்தரை உன்னதமான தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு உதாரணம் சங்கீதம் 7:17. ராஜாக்கள் பல தேவனை உன்னதமானவர் என்று சொன்னார்கள். அதிலே மிக குறிப்பாக பாபிலோன் சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார் உன்னதமான தேவன் என்று நம்முடைய தேவனை சொன்னார். அவருக்கும் பல தெய்வங்கள் உண்டு, அவரே ஒரு தெய்வம் என்று அறிவிக்கப்பட்டவர். ஆனாலும் அவருக்கு தெரிந்தது உன்னதத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னதமான தேவன் என்று அவர் குறிப்பிட்டார். தானியேல் 3:26 அது இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களும் தேவனை உன்னதமானவர் என்று சொன்னார்கள். தாவீது ராஜா சங்கீதம் 12:13 சொன்னதை ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். இப்படி இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருந்தோம், மெல்கிசேதேக்கின் வாயில் இருந்தோம், தூதர்கள், பிசாசுகள், பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், சங்கீதக்காரர்கள், ராஜாக்கள் பாதத்தரப்பட்டவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உன்னதமான தேவன் என்கிற பெயரினாலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இவர் ஒருவரே உன்னதமான தேவன், இவருக்கு மேல் உயரத்தில் வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. இவருடைய சிங்காசனம் உயர்ந்தது, அதற்கு மேல் உயர்ந்த வேறொரு சிங்காசனம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து
ஒரு பேர் போட்டிருக்கிறாரு. லூக்கா 6:35 உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவனோடு இணைத்து அழைக்கப்பட்ட 5 கூட்டத்தார். அதிலே இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றும், மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்றும், யோவான் ஸ்நாபகர் உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும், அந்த பவுலும் சீலாவும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும், நாம் எல்லாரும் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுகிறோம். சரி, இப்பொழுது நான் சொல்ல வந்த தேவ செய்திக்குள்ளே வர விரும்புகிறேன். இந்த உன்னதமான தேவன் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற, அதை ஒட்டி இருக்கிற அழகான வார்த்தைகள், சம்பவங்கள், உன்னதமான தேவனுடைய பண்புகளையும் செயல்களையும் அழகாக நமக்கு வெளிக்காட்டுகிறார். அதிலே 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 1, உன்னதமான தேவனின் ஆடுகள். இந்த ஏர் எரியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடங்களிலே தேவனுடைய உயர்ந்த அந்த ஆளுகையை குறித்த சில காரியங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவர் உன்னதத்தில் இருந்து சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதமான தேவன் சொல்லும் பொழுது முதலாவது நம்முடைய நினைவில் வர வேண்டியது தேவனுடைய மகத்துவமான ஆளுகை. ஆளுகை, அல்லேலூயா, தேவனுடைய ஆளுகை. அதிலே சில குறிப்புகளை நம்முடைய விசுவாச வர்த்தனைக்காக நான் எடுத்து கூறும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, இவர் உன்னதமான சிங்காசனத்தை உடையவர். சிங்காசனம் என்றாலே ஆளுகை செய்கிறதற்கு உட்கார்கிற ஆசனம், சிம்மாசனம் என்றும் சொல்லுவார்கள். இந்த சிங்காசனம் உலகத்தில் எத்தனையோ சிங்காசனங்கள் இருக்கின்றன இல்லையா. ஒரு கிராம பஞ்சாயத்து தொடங்கி மேல் மட்டம் வரைக்கும், அதிபர் வரைக்கும் எத்தனை சிங்காசனங்கள், ஆட்சி பீடங்கள் இருக்கின்றன உலகத்தில். எத்தனை எத்தனையோ சிங்காசனங்கள் இருக்கின்றன. சில சிங்காசனங்கள் ரொம்ப அதிகாரம் பெற்ற சிங்காசனங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த சிங்காசனங்களை குறித்தெல்லாம் பார்க்கும் பொழுது, எல்லா சிங்காசனங்களை பார்க்கிறோம், மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது தேவனுடைய சிங்காசனம். உன்னதமான தேவன் மிக உயரமான இடத்தில் இருக்கிறார். ஒருவரும் அங்கே கிட்டி சேர முடியாத உயர்ந்த இடத்தில் அவர் இருக்கிறார். அந்த தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து ஏசாயா 6 அதிகாரம் 1 வசனத்திலே, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா சொன்னார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான, ரெண்டு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். உயரமான இடத்தில், உன்னதமான இடத்தில் தேவனுடைய சிங்காசனம். அல்லேலூயா. மிக உயர்ந்த இடத்தில் இருந்து அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம், தூதர்கள் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறார். மனிதர்கள் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறார்கள். பிசாசுகள் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாமே, அப்புறம் மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், எது வேணாம் சொல்லிக் கொள்ளுங்கள், எல்லாம் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. இந்த வானம் அவருக்கு செவி கொடுக்கிறது, இந்த பூமி அவருக்கு செவி கொடுக்கிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் அவருக்கு செவி கொடுக்கிறது. சமுத்திரத்தை இம்மட்டுமா செஞ்சு வராது என்று சொன்னார், அது அவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி அவர் சிருஷ்டித்த அனைத்தின் மேலும் அவர் பூரண ஆளுகை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த மகா உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய விசுவாசம், இந்த மகா உன்னதத்தில் இருக்கிறவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஆகவே அவர் எனக்கான யாவற்றையும் செய்ய போதுமானவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும், எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு.
நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னா அவரால் கட்டாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கஷ்டங்களிலே நம்முடைய நெருக்கடி சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த ஏழு எளியோரை நாம் நினைக்க வேண்டும். என் தேவன் ஏதோ உலகம் சொல்லுகிற தெய்வங்களை போல் உள்ளவர் அல்ல. இவர் உன்னதமான தேவன். அவர் சகலத்தின் மேலும் ஆளுகை உடையவர். அல்லேலூயா. சில தெய்வங்கள் என்று அறியப்படுபவைகள் சில காரியங்களை செய்யும். ஆனால் இன்னொன்று வந்து அதை மேற்கொண்டு விடும். அப்ப அதனுடைய வல்லமை அவ்வளவுதான் என்பது அங்கே புரியவர். அதுக்கு மேல சக்தி உள்ள இன்னொன்று இருக்கு. இப்படி ஒன்றுக்கொன்று இருக்கும். ஆனால் இந்த உன்னதமான தேவன் அவருடைய சிங்காசனம் அதற்கு உயரத்தில் வேறு எதுவும் எப்போதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அப்படி ஒரு தேவனை தகப்பனாக தெய்வமாக எஜமானாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். நாம் எந்த காரியத்திலும் கலக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் மேல் ஆழமான விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கான யாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அகிலக்காரன் மிக அழகாக அறிந்திருக்கிறான். எனக்காக சில காரியங்களை செய்கிற தேவன் அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். உங்க வாழ்க்கையில என்ன தடை, என்ன பிரச்சனை, அதெல்லாம் செய்து முடிக்கக்கூடியவர் தான் இந்த உன்னதமான தேவன். அல்லேலூயா. உன்னுடைய சிங்காசனம் அவ்வளவு மகிமையானது, உயர்ந்தது. ஏசாயா 14:13 அவர் படைத்த சிருஷ்டிகளில் ஒருவனாகிய லூசிபர் திடீரென்று நினைத்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவர்களுக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. லூசிபருக்கு கர்த்தரால் படைக்கப்பட்டு அவனுக்கு அவன் செய்ய வேண்டிய பணிகளுக்காய் பணிக்கப்பட்டிருந்த ஒரு தூதன் அவனுக்கு திடீரென்று ஆசை, அந்த சிங்காசனத்துக்கு ஒப்பா நாம் போய் உட்காரணும். உன்னதமானவரோடு போட்டி போடுறான் பாருங்க. ஏழு எளியோனோடு போட்டி போட அவன் மனசுல நினைச்சான். ஏழு எளியோனோடு யார் போட்டி போட முடியும்? அந்த உயரத்தில் யார் செல்ல முடியும்? ஆனா இவன் கூட இருந்து தேவன் யாருந்து அறிந்த பிறகும் அறிந்திருந்தாமல் அவனுடைய அகந்தையினாலே, அவனுடைய தகாத ஆசையினாலே அவன் என்ன நினைக்கிறான்? அந்த உன்னதமானவருக்கு ஒப்பான் என் சிங்காசனத்தை அங்கே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி நினைத்தான். அவனை கர்த்தர் அடித்து அகாத பாதாளத்தில் தள்ளி போட்டான். சொல்லுவோ, உன்னதமானவருக்கு இந்த சிங்காசனத்துக்கு நீ போட்டி போட முடியுமா? ஒருபோதும் போட்டி போட முடியாது. அமலேக்கின் கை தேவனுடைய சிங்காசனத்திற்கு இருக்கிற பணியா? அவனோடு தலைமுறை தலைமுறைக்கும் யுத்தம் நடக்கும். இஸ்ரவேலர்கள் முதலாவது சந்தித்த பிரச்சனை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக தன் கையை தூக்கி கொண்டு வந்த அமலே. அது மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அப்படிதான், நம்முடைய மாம்சம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டே அமலைக்கு நம்மாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, தலைமுறை தலைமுறை போறோம் இந்த அமலைக்கினோடு யுத்தம் நடக்கும். அது வாழ்நாளெல்லாம் யுத்தம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அது கீழ்ப்படியணும் நினைக்கும் பொழுது மாம்சம் இன்னொரு ஆலோசனை கொடுக்கும். அது கீழ்ப்படிஞ்சா உனக்கு இது போயிடும், அது போயிடும் என்று ஆலோசனை கொடுக்கிறது. அப்ப அதுதான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரான ஒரு சிந்தை, எதிரான ஒரு சிந்தை மாம்சம். எப்பொழுதும் அந்த சிங்காசனத்துக்கு எதிராக எழும்புகிறது. காரணம், இந்த மாம்சத்திலே பாவம் வந்து விட்டது. இந்த பாவத்தை கொண்டு வந்த பிசாசானவர் அவன்தான் அங்கே இந்த பாவத்தை முதலாவது காண்பித்தவன். அதே பாவத்தை தான் மனக்குலத்துக்குள்ளே ஊட்டி விட்டான். இந்த படத்தை நீ புசித்தால் உன் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக வேண்டும்.
என்கிற அந்த பொல்லாத சிந்தனையை தான் மனுஷனுக்குள்ளே போட்டான். அது இன்னைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அடிக்கடி மாம்சத்திலிருந்து வரக்கூடியது தேவனுக்கு எதிரான சிந்தனையாகவே இருக்கிறது. இதை தன்னுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்ச ஆலோசனைகள் நடந்துடவே கூடாது. ஒரு காலத்தில் அப்படி நடந்தோம், மனசும் மாம்சமும் விரும்பினபடி நடந்தோம். அது எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. கடைசியில பெரிய கஷ்டங்களுக்குள்ளே அகப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கிருபையாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இனி ஆவியின் சிந்தையோடு நடப்போம். அல்லேலூயா. இனி மாம்ச சிந்தை வந்தா உடனே செவி கொடுக்கிறாரு. அது வந்துட்டு தான் இருக்கும். உடனே செவி கொடுக்கிறாருங்க, நாம திசை மாறிவிடும். மாம்ச சிந்தை வந்தா திரும்ப ஆவியானவரோடு சிந்திக்கணும், இதுக்கு என்ன செய்யலாம். ஆண்டவர் வசனத்துல இருந்து நினை கூட்டி தரலாம். அப்பதான் புரியும் இந்த சிந்தனை தவறு, இந்த மாம்சத்திலிருந்து வந்தது. அப்பதான் நமக்கு புரியும். அதனால எந்த சிந்தனை வந்தாலும் உடனே செயல்பாட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரோடு கலந்து ஆலோசிக்கிற ஒரு பழக்கம். ஆண்டவரே என்ன செய்ய, ஆண்டவரே என்ன செய்ய, எந்த அவசரம்னாலும் ஆண்டவரே என்ன செய்ய கேட்டது எவ்வளவு நேரம் வேணும். எந்த ஆத்திரத்திலும் எந்த அவசரத்திலும் கர்த்தரிடத்தில் பேச முடியும். பேச வேண்டும். நான் தன்னிச்சையாய் முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொண்டே இருக்கின்றன. இனியாகிய புத்தியாக நடக்க வேண்டும். இந்த உன்னதமான தேவனுக்கு ஒரு நாளும் ஒருவரும் ஒப்பாக முடியாது. அவர் சித்தத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. சில அனுமதிகளை அவர் கொடுத்திருப்பார் சில விஷயங்களுக்காக. அதெல்லாம ஒருவனும் அவருக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சுதந்திரம் அப்படி இருக்க நாம் எதிர்த்து நிக்க மாட்டோம். ஆனா இப்படிப்பட்ட காரியத்தினால நாம தேவனுக்கு எதிர்த்து செயல்படுகிறோம். எப்படி? நம்முடைய மாம்ச சிந்தையில் நடக்கிறதுனால. ஆகவே அந்த காரியத்திலும் கவனமா இருக்கும். அவர் உன்னதமான தேவன், நமக்காக பெரிய பெரிய காரியங்களை நினைத்து வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நமக்கு செய்வார். ஆனா நாம் அவரை கனம் பண்ணி அந்த அனுபவத்தில் தாழ்மையோடு வாழ வேண்டும். இந்த லூசிபருடைய ஆவி ஒருவரையும் வஞ்சித்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை, மனமேட்டிமை, அகந்தை வந்துவிடவே கூடாது. திரும்பவும் அதை வழக்கமா சொல்றேன், நாங்க போய் கர்த்தருக்கு கர்த்தருடைய ஸ்தானத்துல இருப்பேன்னு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம். ஆனா நம்ம செய்யற தப்பு என்ன தப்பு? மாம்ச ஆலோசனைக்கு இடம் கொடுத்தோம். அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரா, எதிரா. சோ அந்த காரியங்களிலே நாம் செயலெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், இந்த அவருடைய ஆளுகை குறித்து சொல்லும் பொழுது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரும் உடையவருமாகிய உன்னதமான தேவன், the maker and possessor of the heavens and the earth. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 14:18-19. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே உன்னதமான தேவன் என்கிற வார்த்தையோடு சேர்த்து என்ன வருது? வானத்தையும் பூமியையும் உடையவர்மான உரிமையாளருமான வானங்களுக்கு உரிமையாளர், பூமிக்கு உரிமையாளர் இந்த உன்னதமான தேவன் ஏலியோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 5 சென்ட் பூமி தருவாரா தரமாட்டார்?
இந்த பெரிய காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது அதை எங்க அப்ளை பண்றோம்? நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் தானே, அதுக்குதானே இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த தேவன் இப்படிப்பட்டவங்க நம்ம விசுவாசித்தா அந்த விசுவாசத்தினால என்ன பெற்றுக் கொள்ளுகிறோம்? எல்லாத்தையும் உடையவர். அந்த உடையவர்கிட்ட உரிமையான விதத்திலே நீங்க வந்து கேட்டா உங்களுக்கு தரவாதா தர மாட்டாரா? அம்மே அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சிலவேளை விசுவாசம் ரொம்ப சுருங்கி போகும். நல்லதுக்கத்தை வைத்திருக்கிறார்.
ஆண்டவரே இந்த விஷயத்துல சொல்லுங்க. வேறொரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறா சொல்லி பார்ப்போம். வேறொரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறா சொல்லுங்க. எல்லாரும் பாக்கி வந்து சொல்லுங்க. எல்லாம் தருவான் இருதயமுள்ள அவரை போல கிடையாது. அவர் நம்மள எல்லாம் என்ன சொல்றாரு, பொருந்தாத பெற்றோர்களாக பொருந்தாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் கேட்கிற நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் பண்ணவா, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் பண்ணவா. அதிகாரிகள் தவறு செய்கிறார்களோ அவர்களை குறித்து விண்ணப்பங்கள் இந்த பூமிக்கு
தேவன் திடீரென்று அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். போராடி என்ன ஐயா, நம்ம சும்மா இப்ப வந்து நிறைய பேர்
ஜெபிக்கவங்க இப்ப எப்படி ஜெபிக்கறாங்க நேசா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் போட்டு போராடி என்ன கண்டோம் ஏன்னா ஜெபிக்க சூழ்நிலை மாறாது போயிருக்கேன்னு சொல்லி அநேகருக்கு சோர்வு ஆனா அது செய்யக்கூடாது பூமி அனைத்துக்கும் ராஜா உன்னதமான தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் உலக சரித்திரத்துல செய்தித்தாள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சுதந்திரத்தை பங்கிட்டவர் உபாகமம் 32:8 உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் அல்லேலூயா அப்ப இந்த பூமி அனைத்தையும் அவர் திட்டம் பண்ணி ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை திட்டம் பண்ணி கொடுத்தவர் நோவா காலத்துல ஏன்னா ஆதாம் காலத்திலிருந்தே வந்ததுதான் அப்புறம் ஜலப்பிரளயத்துல எல்லாம் போயிடுச்சு அதுக்கு ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா குடும்பம் இந்த நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேரை வைத்துதான் இன்னைக்கு பூமியில வாழக்கூடிய அத்தனை சந்ததிகளும் வந்திருக்கிறது அப்ப இந்த நோவாவின் பிள்ளைகள் 3 பேர் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படி கத்த அவர்களுக்கு அந்த ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டார் தேசங்கள் ஒவ்வொரு இன ஜனங்களுக்கு ஜாதின்னு சொன்னா நம்ம காஸ்ட் அல்ல இனம் நேஷன்ஸ் அந்த ஜனக்கூட்டங்கள் அவைகளுக்கு ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தார் நீ இங்க வாழு நீ இங்க வாழும் சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிரித்து வைத்து அவருடைய பூமி முழுவதையும் சுதந்திரிக்கும்படி வைத்தார் சிதறடித்து எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சென்று ஆங்காங்கே குடியேற்றி விட்டு இன்னைக்கு உலகம் முழுசும் மனிதர்கள் எங்கும் மனிதர்கள் இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் அதை கூட ஏதோ அங்க படைப்பு தான் போனா அங்க வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு தலைமுறையா பிள்ளைகள் பெற்று பெருகிட்டாங்க ஒரு தொழிலுக்காக இருந்தால் அங்க போனாரு அந்த பட்டணத்துல போய் அவருக்கும் 4 தலைமுறையா அவன் வளர்ந்துட்டாரு இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா இதெல்லாம் தேவனுடைய திட்டம் அல்லேலூயா ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை என்ன செய்தார் பங்கிட்டு கொடுத்தார் இப்ப நாமெல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லி இந்த இந்திய தீபகற்பத்திலே குடியிருப்பது தேவனுடைய திட்டம் அல்லேலூயா திராவிடர்கள் சொல்லிக் கொள்ளுகிறது ஆரியர்கள் சொல்லிக் கொள்ளுகிறது அதுல பாஷையை வைத்து தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் சொல்லிக் கொள்ளுகிறது இவ்வளவு காரியங்கள் நாம் பார்க்கிறோம் ஆனா இது எல்லாமே இந்த உன்னதமான தேவனுடைய ஆளுகையின் கீழ் உள்ளது அல்லேலூயா அல்லேலூயா அப்ப சுதந்திரத்தை பங்கிடுவதில் நம்முடைய உன்னதமான தேவன் மிக அழகாய் செய்பவர் ஆமே சிலருக்கு நான் இந்தியால ஏன் பறந்தேன் ஏன் அமெரிக்கால பறக்கல ஏன் லண்டன்ல பறக்கலன்னு சிலருக்கு ரொம்ப சங்கடம் உங்களை இந்தியாவிலேயே பறக்கணும் தான் தேவன் உன்னதமானவர் திட்டம் பண்ணி வச்சிருக்க ஆமே இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பறக்கணும்னு உன்னதமான தேவன் என்ன செய்தார் சொல்லுங்க மேக்கமண்டலத்துல பறக்கணும்னு உன்னதமான தேவன் என்ன பண்ணார் திட்டம் பண்ணி வைத்தார் தோத்திரம் சிலருக்கு அதுல கூட ஒரு திருப்தியே கிடையாது வயசு எல்லாம் நெருங்கி வருகிறது ஆனாலும் நான் ஏன் இங்க வந்தேன் இப்படிலாம் நிறைய குழப்பங்கள் ஆனா இன்றைக்கு விசுவாசியுங்கள் பெரிய தேவன் உன்னதமான தேவன் ஆனா ஒவ்வொன்றையும் அவர் திட்டப்பட்டுதான் செய்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் பூமி அனைத்தையும் ஜாதிகளுக்கு சுதந்திரமா பங்கிட்டு கொடுத்தவர் இந்த உங்க ஊருக்குள்ளையும் உங்க அப்பாவுக்கு சொத்த பெற்றோருக்கு சொத்த அவர் தான் உங்களுக்கு அழகா பங்கிட்டு கொடுத்திருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா அமே சொத்து சட்டையே இருக்க கூடாது என்ன அப்பா அம்மா தான் கொடுத்தா
கொடுத்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அந்த பங்கிட்டு கொடுக்கிறது மேலே யாருடைய கை இருக்கிறது? உலகத்திலேயே பங்கிட்டு கொடுத்தவர் மனக்குலத்துக்கு உங்களுக்காக பங்கிட்டு தருவார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? பெற்றோரும் பிள்ளைகளும் பங்கிடுதல் என்று வரும்பொழுது உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கணும். அந்தவரே நீங்க பூமியே அழகா பங்கிட்டு கொடுத்தீங்க. உங்க யோசுவா பக்தனுக்கு அந்த கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஞானம் கொடுத்தீங்க. அதே மாதிரி எனக்கு தந்த சொத்துக்களை, என் முன்னோர்கிட்ட நான் பெற்றுக்கொண்ட சொத்துக்களை என் பிள்ளைகளுக்கு கரெக்டா பங்கிட்டு கொடுக்க எனக்கு ஞானம் தாருங்கய்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பெற்றோர் ஒருவேளை இருக்கலாம் இந்த விஷயத்திலே ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அல்லது கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு கத்தர் தரக்கூடிய நல்ல வார்த்தை, உன்னதமான தேவனுக்கு ஒரு வேலையை செய்யறாரு. என்ன சிலர் நம்மகிட்ட வந்து கேட்பாரு, நமக்கு என்ன தெரியும், சொத்தை பத்தி தெரியுமா, செஞ்சு ஏற்கறதெல்லாம் நமக்கு சரியா தப்படியா வராது, இதுல போய் பங்கிட போனா எப்படி? இயேசுவே சொல்லிட்டாரு, என்னை உனக்கு மேலே நியாயாதிபதியாய் வைத்தவன் யார், நீ போய் வேற ஆளை பாரு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஆனா பாருங்க, உன்னதமான தேவன் அவள் பங்கிட்டு கொடுப்பதில் அதிக ஞானம் நல்ல பங்கிட்டு கொடுக்கும் பொழுது நல்ல ஞானத்தோடு நான் அனுபவத்திலிருந்து பலருடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் எப்பவும் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு பங்குச்சி கொடுத்தா பெற்றோர் சாதம் வர சாப்பிடுறதுக்கு உங்களுக்கும் பங்க வச்சுக்கிடுங்க, அது கட்டாயம். அன்பு எவ்வளவோ இருக்கட்டும், பிள்ளைகள் மேல நம்பிக்கை மகா நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நீங்க நாளைக்கு பிள்ளைகிட்ட கையாந்துற நிலைமைக்கு என்ன செய்யாதீங்க, ஆகாதீங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுங்க, அது அதுக்கு பிறகு உங்க காலத்து முறை யாருக்கு போகணும்னுள்ளதையும் திட்டம் பண்ணுங்க, இல்லைன்னா அதுக்காக தெரியாடி நடக்கும். இது ஒரு அடக்காலத்தை ஒழுங்கு நடந்து கொண்டாலும் அங்கேயே அடி தொடங்கிடுவாரு. அதனால அதையும் கரெக்டா காலத்துக்கு பிறகு யாருக்கு அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்னுடைய ஆலோசனை, ஆனா இதை விட பெரிய ஆலோசனை இந்த உன்னதமான நேரத்தில் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஒருத்தவுட்டாக நடைமுறை சிக்கல்கள் அங்க இருக்கும், அது எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தரக்கூடியவர் தான். பூமியையே ஜாதிகளுக்கு சுதந்திரமாய் பங்கிட்ட மகா பெரிய உன்னதமான தேவன் நாம் தியானிக்க நம்முடைய வாழ்வின் சிறிதும் பெரிதுமான எத்தனையோ காரியங்களுக்கு அவரிடத்திலிருந்து பெரிய திருப்பை வருகிறார். ஆண்டவருக்கு ஒரு காரண பெயர், அது விசேஷித்த பெயர் தான். நாமத்திலும் மேல இருக்கிறாரு, இதெல்லாம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அடுத்தது அவர் செய்த இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சத்துருக்களை ஆபிரகாமின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆதியாகமம் 14:20 அந்த மெல்கிசேதேக்கு சொல்றார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதுலயும் அந்த உன்னதமான தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஏலியோ உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இது ஒரு அழகான வார்த்தை அல்லவா, ரகலையா சொல்லலாமே. உயரமான இடத்தில் இருக்கிறவர், சிங்காசனத்தில் இருக்கிறவர், அந்த சிங்காசனத்தில் இருந்துதான் யாருக்கு ஜெயம் கொடுக்கணும், யாரை தட்டி வைக்கணும், அதெல்லாம் அவர் செய்து கொண்டே. இந்த கதர்லக்குமார் போன்ற ராஜாக்கள் பயங்கரமா படையெடுத்து போய் சோதோமில் இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பொழுது ஆபிரகாம் பெரிய ராஜாக்கள் ஆனா சும்மா வீட்டு வேலைக்காரர்களை தான் கொண்டு போனான். ஆனாலும் கர்த்தர் தீர்மானித்தால் அங்கதான் செய்யப்பார். இது ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்று தருகிறது. இன்னைக்கு நம்முடைய சத்தருக்கு
ஆனால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர தீர்மானித்து விட்டார் என்றால் அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பான். இது ஏழைகளும் செய்கிற இன்னொரு அழகான கிரியை, அழகான கிரியை. பெரிய போலியாக்கு கர்த்தர் நினைத்தார் இவன தாமிர கையில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், கொடுத்தார். என்ன செஞ்சான், ஒரு கண்ட பேசணும், அவ்வளவுதான். ஒரு கண்டில் விழக்கூடிய ஆளா அந்த போலியாத்து எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு அனுபவம், இதெல்லாம் உள்ள பொறுத்தன் கர்த்தர் தாமிதுக்கு செயல் கொடுக்க நினைத்தால் தாமிதின் சத்துருக்களை தாமிதிலே அதே காலத்தில்தான் நாம இருக்கும். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று இயேசுவே நம்மளுக்கு வாய் கலந்து சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம கையில நம்ம சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவன். யுத்தம் ஞானமுள்ள யுத்தமா இருக்கணும், தேவ ஆலோசனைப்படியான யுத்தமா இருக்கணும், ஆவிக்குரிய யுத்தமா இருக்கணும். மாம்சத்துக்குரிய யுத்தம் பண்ண போகக்கூடாது. நம்முடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள். முழங்காது என்று ஜெபிக்கிற ஒரு ஆயுதம், விசுவாச அறிக்கை ஒரு ஆயுதம், உபவாச ஜெபம் ஒரு ஆயுதம், விழிப்பு ஜெபம் ஒரு ஆயுதம் இல்லையா? இந்த மாதிரி நல்ல வழியில யுத்தத்தை எடுத்துட்டு போனோம். தேவ ஆலோசனை கேட்டு யுத்தம் பண்ணணும். அப்பொழுது நிச்சயமாய் சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலர்கள் செய்த எல்லா யுத்தங்களிலும் அவன் தலைவர்கள் மோசே யோசுவா காலத்துல, அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்துல, ராஜாக்களுடைய காலத்துல எல்லாம் நிறைய நிறைய யுத்தங்கள் பண்ணினது பைபிள்ல எழுதி இருக்கு. எல்லா யுத்தங்களையும் நீங்க படித்து பாருங்க. சத்துரு பலசாலியா இருந்தாலும், இஸ்ரவேலர்கள் சிறு கூட்டமா இருந்தாலும், அவன் கர்த்தரிடத்திலே பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து கர்த்தர் ஆலோசனைப்படி எழுந்தி போனாங்கன்னா கர்த்தர் சத்துருக்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எப்போ இவங்க கர்த்தரை விட்டு வழி விலகினாங்களோ அப்போதான் இவர்களை சத்துருக்கள் கையில அவரோட என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் கையில நம்ம மாட்டிக்கிட்டோமா, அவங்களை நம்ம மேற்கொள்ள முடியலையா, நாம அடிமை போல ஆகிருக்கோமா, வாய் திறக்க முடியாம கட்டப்பட்டிருக்கோமா, அவன் பிடிபட்டு போய் அவன் கேட்கறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பரிதாப நிலையில ஆகியிருக்கிறோமா? இந்த மாதிரி மனிதர்களுடைய காரியத்திலிருந்து எப்படி செயல்படுவது? நீங்கள் முதலாவது உங்கள் வழியை கர்த்தருக்கு நேராங்கள். அதை செய்வோம், நம் கர்த்தருக்கு நேராக வருவோம், கர்த்தருடைய உள்ள காரியத்தை சரி செய்வோம். அதுக்கு பிறகு சத்துருவுக்கு எதிராக புறப்பட்டால் கர்த்தர் சத்துருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். பாவம் செய்தான், அந்த தெய்வ பட்டணத்திலிருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை எடுத்துட்டு வந்துட்டான், ஒளித்து வைத்தான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் வீட்டாருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வி உண்டாயி. ஆயி உள்ள மக்கள் இஸ்ரவேலை முறியடித்து விட்டார். இஸ்ரவேல் ஆயி கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது யோசுவாவும் மூப்பர்களும் தாழ விழுந்து ஜெபித்த பொழுது கர்த்த குற்றத்தை உணர்த்தினார், குற்ற வாழியை காட்டி கொடுத்தார், அவனை செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி கொடுத்தார். உடனே அந்த நடவடிக்கையை எடுத்தார். யாரென்று பார்த்தான், ஆனந்தம் பெண்ணந்தும் மாறாமல், பிள்ளைகளென்றும் மாறாமல் நடவடிக்கை எடுத்தார்கள். அது முடித்துவிட்டு ஆண்டவரே நாங்க என்ன செய்ய கேட்டாங்க, இன்ன இந்த மாதிரி யுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு. அங்கே போன பொழுது ஆய் பட்டணத்தை கர்த்த இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ யுத்தம் என்பது குதிரை பலத்துல இல்ல, யுத்தம் என்பது ராஜதந்திரத்தினுடைய ஞானத்துல இல்ல, யுத்தம் என்பது ஏழையோனுடைய கையில் இருக்கிறது. அதே மாதிரிதான் நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய யுத்தங்களும் அது மாதிரிதான் ஏழையோனுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த யுத்தம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது? சிலருக்கு விசுவாசமோடு யுத்தம், சிலருக்கு மந்திரவாதிகளோடு யுத்தம், சிலருக்கு மதவாதிகளோடு பிரச்சனை, சிலருக்கு அக்கப்பக்கத்தில் இருக்கிறவர்கள், சிலருக்கு சொத்துல பிரச்சனை, பணத்துல பிரச்சனை, ஏமாத்துல பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு ஏதோ நம்முடைய செயற்கை முடிவு பண்ணுகிறவர் யாரை யார் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இங்குள்ள யாரும் நிர்ணயிப்பதில்லை.
உன்னதத்தில் இருக்கிற தேவன் நிர்ணயிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக நாம் ஒருத்தருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. யாருடைய கையிலும் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி இருக்க தேவையில்லை. கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன், எதிர் செய்கிறவன், இடுப்பு பண்ணுகிறவன், எல்லாவனையும் கீழ்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க ஏன் இப்படி இருக்கணும், ஏன் நீங்க கஷ்டப்படணும்? இந்த ஏழு எலியோனை விசுவாசிங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் பாதத்துல வந்து அப்பா இந்த யுத்தத்தை நான் எப்படி ஜெயிக்கணும், கர்த்தர் ஜெயிக்க வைப்பா. அல்லேலூயா. தாவீதுக்கு கோலியாத்த ஜெயிக்க வைத்தார். அப்புறம் சவுலுடைய போராட்டம் அதை கூட பயங்கரமா இருந்துச்சு. சவுல் ராஜா கோலியாத்து தெரியாம அடிச்சுட்டா அவரு கல்லெடு. அதே மாதிரி சவுலுக்கு ஒரு கல்லடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சவுலுக்கு ஒரு கல்லடிச்சிருந்தாமே அடிக்க, அது வேற போராட்டம். அது சகோதரர்களுக்குள்ளான யுத்தம். அப்ப கோலியாத்த மாதிரி சவுல் அடிச்சு போட்ட முடியாது. கர்த்தர் அதை அனுமதிக்கப்பட்டாருன்னா கர்த்தர் அவனையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப விசுவாசிகளோடு விசுவாசிகள் போராடக்கூடாது, ஊழியர்கள் ஊழியர்கள் போராடக்கூடாது, ஊழியர்கள் விசுவாசிகள் போராடக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமே அல்ல. அல்லேலூயா. இது வந்து வெளியில் உள்ள ஒருத்தனை போல ஒரு விசுவாசி உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு நீங்க நினைக்கக்கூடாது. ஒரு ஊழியர்காரன் உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு நினைக்கக்கூடாது. அது நடக்காது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அவன் தப்பு செய்யறதும் திருத்துவார், நம்ம தப்பு செய்யறதையும் திருத்துவார், அது செய்வார். ஆனா மற்றவன மாதிரி அதே பிரின்சிபிள்ல இங்க வரக்கூடாது. இங்க நாம் நிறைய காரியங்கள்ல சகிக்கணும், மன்னிக்கணும், பொறுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கிறது அங்கேயும் அப்படிதான். ஆனா அவர்கள் ஓவரா நம்மளை துன்புறுத்தும் பொழுது அதை ஜெயிக்கணுமே தவிர நான் அழிக்கணும் என்கிறது நான் சொல்லல. ஆவிக்குரிய யுத்தம் தான் செய்யும். அதே வேளையில உள்ளே ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அங்கேயும் ஜெயம் வரும். சவுல் தாழ்த்தப்பட்டு கொண்டே போனான், தாவீது பலப்பட்டு கொண்டே வந்தான். கடைசியிலே சவுல் கில்போவா மலையில் முடிந்து போனான், தாவீது இருந்து ஆளுகை செய்தான். அல்லேலூயா. இது உன்னதமானவர் நினைத்தது. ஆனா அதுக்கு காலங்கள் வந்தது. தாவீது தன் கையை நீட்டவில்லை. அதுதான் அந்த விசேஷமான பாக்கியம். தன்னை காத்துக் கொண்டான். ரெண்டு முறை சவுலை தாவீது கையில கொடுத்த பிறகும் இதோ கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார், அவனை கொண்டு விடுவேன் செய்யவே இல்லை. அது கர்த்தர் பார்த்து கிடக்கும். நூற்றுக்கு நூறு கர்த்தர் செய்யட்டும், நான் செய்யவே கூடாது. நான் கோலியாத்துக்கு செய்தேன், சவுலுக்கு செய்ய மாட்டேன். அதுதான் அந்த புத்திசாலித்தனம். அப்படி இருந்த பொழுது அங்கேயும் யுத்தத்தை கர்த்தர் நடத்தினார். ஏழெளியும் ஜெயத்தை தீர்மானித்தார். சவுல் பரபர குறைத்து தாழ்ந்து கடைசியில இல்லாம போனான். இந்த தாவீது நிலை நின்றான். அல்லேலூயா. இதுதான் ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த நாபால என்பவனோடு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனை தான். நாபால என்பவனோடு திடீரென்று ஒரு பிரச்சனை. தாவீது கோபத்தோடு அவனை அடிக்கும்படி புறப்பட்டான். அந்த அபிகாயின் மூலம் கர்த்தர் தடுத்தார். தடுத்தது எவ்வளவு பெரிய நன்மை. பத்தே நாட்களில் கர்த்தர் நாபாலை அடித்தார், அவன் செத்தான். அப்ப 10 days தாவீது பொறுமையா இருந்தார். ஏழிலேயோ யுத்தத்தை முடித்தார். சொல்லுங்க, இந்த 10 நாட்கள் பொறுமையா இருக்காம அபிகாயில் சொல்றதே தட்டிக்கிட்டு இவனை நான் பழிவாங்கிய தீர்வேன் போயிருந்தால் கொண்டிருக்கிறான். நான் பாலுங்க முடிச்சுட்டு மயங்கி கிடந்திருப்பான், இவன் போய் கொண்டிருப்பான். ஆனா சத்தப்படி யாருமே இல்லை, தாவீது கையில. மற்றபடி யுத்தம் செய்யறது வேற, இது ஒரு வார்த்தை சொல்லிட்டான் தப்பா, அதுக்கு போய் பழிவாங்க போறான். அந்த ரத்தப்பொடி வந்திருக்கு. ஆனா அந்த அபிகாயில் அழகா சொன்னா, நீங்க சீக்கிரம் சிங்காசனத்துல உட்காருவீங்க, அப்போ என் வீட்டை நீங்க நினைச்சீங்கன்னா அவசியம் இல்லாம இவன போய் அடிச்சு கொண்டிருக்கேன்னு நீங்க நினைச்சு ரத்தப்பட வேண்டியது வரும். அதனால வராதீங்க. அது நல்ல வேளை தாவீது எடுத்துக்கிட்டான். ஏழிலேயோ ஜெயத்தை குறித்து வைத்திருந்தார். அது தாவீதுக்கு தான் ஜெயம். ஆனா 10 நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது. காத்திருந்த பொழுது பழி இல்லாம கையில ரத்தக்கரை இல்லாம அழகான ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். சொல்லுங்க, காரியத்திலே அவங்க தப்பு செய்யறாங்க. ஆனா நீங்க கோபத்தை எடுக்காதீங்க, மாம்சத்துல கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, டென்ஷன் ஆகி பெருமைப்பட்டு என்ன கேட்டுட்டானா இப்படி ஒரு வார்த்தை
குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியுமா, நான் யாருக்கு தெரியுமா, காட்டி கொடுப்பேன். இந்த காட்டி கொடுக்கிறது பதில் ஏழு தெய்வம் பார்த்துக்கிட்டு ஒரு பத்து நாள் காத்துருங்க, அவர் செய்வார். சொல்லுங்க சீமையை பார்த்தீங்களா, தாவீதுக்கு இறங்கின சப்தம் இருக்கு. சீமை சும்மா இருந்த இடத்துல தன் வாயினால கேட்டார் சீமையை. தாவீது அப்சலோம் நல்ல தோற்றோடி போகையில தாவீதுக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு சீமையை தீர்மானிச்சுட்டு மொச மொசமா பேசினான், மொச மொசமா பேசினான். அப்பொழுதும் தாவீது ஆவிக்குரிய நிலையில தான் யுத்தத்தை எடுத்தான். ஒரு அடி அடிச்சு போட்டிருக்க முடியும். பக்கத்துல வர்றதே சொல்றான், ராஜா இந்த செத்த நாயமா அடிச்சு போட்டுட்டான்னு கேட்கிறான். சொல்ல வேண்டாப்பா, ஆண்டவரே என்ன எப்படி நடத்துறாரு, இதுல என்ன நான் என்ன செய்யறேன், பேச அது ஆண்டவர் எனக்கு நன்மையா முடிய பண்ணுவாருமே. நல்ல முறையில யுத்தத்தை முன்னெடுத்தான். அவன் திரும்பி வரும்பொழுது அதே சீமை வந்து காத்தப்படுத்தான். ஜெயம் ஏதேனும் நிர்ணயிக்கிறார், அதை உங்களுக்கு நிச்சயம் தருவார். அதோடு அந்த ஜெயத்தை எப்ப தரணும்னு ஒரு காதத்தை குறித்து வச்சிருக்கிறாரு, அதை எப்படி தரணும்னு ஒரு முறமையும் குறித்து வச்சிருக்கிறார். ஆகவே கண்ணுடைய பிள்ளைகளே, உங்கள் யுத்தங்களை குறித்து பயப்படாதவை. மனுஷன் உங்களை குலகமா எழுப்புகிறான்னா ரொம்ப நாள் எழுப்ப மாட்டான், அவர்கள் முறிந்து விடுவார்கள். நாங்களோ எழுத்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் உன்னோடு போராடுவார்கள், ஆனால் உன்னை சொல்லுங்க வசனத்தை மேற்கொள்ள மாட்டார். இந்த வசனங்கள் நமக்கு தான் சொந்தம். ஆகவே நாம் எழுத்து நிமிர்ந்து நிற்கத்தான் போகிறோம். நம்மை அவர்கள் உறவுடன் மேற்கொள்ள மாட்டார்கள். நீதிமானை துன்மார்க்கனுடைய கையிலே ஒப்பு கொடுக்காதவர். ஒரு பத்து நாட்கள் பொறுமையா இருக்கு, சில நாட்கள் பொறுமையா இருக்கு, அவர் செய்வதற்கு இடம் கொடுங்கள். நீங்க போய் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சா ஏழிலே கையை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்கள். மாம்ச ஆலோசனையில செயல்படவே கூடாது. எப்பவும் மாம்சம் தான் இந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக இடம் கொடுக்கும். அவர் செய்ய இடம் கொடுக்காம ஒரு பத்து நாட்கள் காத்து இருக்காம நாம இறங்கி நம்ம ஆலோசனைப்படி செய்யும் பொழுது அவர் கிரியை செய்ய முடியாது. நாமே அவர் கிரியையை தடுக்கிறோம். அப்படி செய்ய வேண்டாம். ஏழையோருக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. அவர் சத்துருக்களை ஆபிரகாம் கையில் ஒப்பு கொடுத்தவர், உங்கள் கைகளிலும் ஒப்பு கொடுக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக அவர் இஸ்ரவேலை மீட்கிறவர். சங்கீதம் 78:35. தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் ஏலியோ தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. எகிப்து என்கிற பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்திலே இஸ்ரவேலர்கள் 430 ஆண்டுகள் சிக்கி தவித்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட வேளையில் இடைப்பட்டார், அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர் தங்கள் மீட்பதற்கு அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையிலும் இஸ்ரவேலர்கள் அதை நினைவு கூறுவார்கள். பஸ்கா அசலிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள், இந்த உன்னதமான தேவன் எங்கள் மீட்ப எங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல எத்தனையோ காரியங்களிலே நம்மை மீட்கிறார். பணச்சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களா, கடன் பாரத்துல மாட்டிக்கொண்டீங்களா, வட்டி கடன்ல சிக்கியிருக்கிறீங்களா, வியாதி பிரச்சனையில மாட்டி தவிக்கிறீர்களா, வேறு எந்த கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறீர்கள், இந்த ஏழையோ உங்கள் மீட்பராக இருக்கிறார். எல்லாரும் மீட்பராக முடியாது. இவர் உயரத்தில் இருக்கிறவர், உன்னதமானவர். அவர் எந்த இடத்திலிருந்தும் மீட்க முடியும். அரசாங்கம் கூட நிறைய மீட்பு படையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு, ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பேர் மீட்பாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பாடியா தான் எடுப்பாங்க. அவர்தான் முடியும். பெரிய வெள்ளம் வந்து அடிச்சிடும் போது வெள்ளத்தையே தடுத்து நிறுத்த அரசாங்கத்தால முடியுமா, முடியாது. ஆனா பாருங்க, அந்த வெள்ளப்பெருக்கத்திலும் எந்த மனுஷனும் போய் உதவி செய்ய முடியாத இடத்தில் சிக்கிக் கொண்டாலும் அவர் உன்னதமான இடத்தில் இருக்கிறார்.
உயர இருந்து கையை நீட்டி ஜலப்பிரபாதத்தில் இருக்கிற என்னை தூக்கி விடுகிற தெய்வம். ஹெலிகாப்டர் வர முடியாது, உன்ன வந்து காப்பாற்ற முடியாது. ஆனா அந்த இடத்திலும் ஏழையோ நினைச்சாருனா உன்னதமான இடத்துல இருக்கிறவர் அங்கிருந்து கையேற்றி ஜல பிரவாகத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுகிறவர். அப்பா தேவ பிள்ளைகளே, எந்த சிக்கல்ல இருந்தாலும் தூக்கி எடுக்க இவரால் முடியும். ஆனா அவர் இருக்கிற ஸ்தானம் உன்னதமான ஸ்தானம். அல்லேலூயா. உயர் அதிகாரி நினைச்ச இதுல இருந்து என்னை காப்பாற்றலாம். சில பிரச்சனை வந்துருக்குமா, உடனே அந்த உயர் அதிகாரி எப்போ மேல போயிடும், சென்னைக்கு போயிடும், சென்னையில போய் மந்திரியை பார்ப்போம், இல்லைன்னா டெல்லிக்கு போயிடும், அங்க போய் அவரை பார்ப்போம். உயர் அதிகாரி நினைச்சா, ஏன்னா அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை நம்புகிறோம். அவர் நினைச்சா செய்யணும். அவர் ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிட்டாருன்னா கீழே உள்ளவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி. ஆனா நம்முடைய தேவன் அதை விட உயர்ந்தவராக இருக்கிறாரே. அதான் மக்களால் கூட நினைச்சா கூட சில காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் உத்தரமான தேவனாகி ஏழையும் எந்த சிக்கல்ல இருந்தும் உங்களை என்ன செய்வார், மீட்டெடுப்பா. அல்லேலூயா. ஆகவே மீட்பர் எந்த சிக்கல் வந்தோம் நம்மை மீட்டெடுக்கிறது. சோ இவ்வளவு நேரம் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உன்னதமான தேவனுடைய ஆளுகை, அவர் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் உடையவராக இருக்கிறார், பூமியின் மீதங்கும் ராஜாவாக அவர் இருக்கிறார், ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டவராக அவர் இருக்கிறார், சத்துருக்களை அப்ரஹாம் கையில் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார், இஸ்ரவேலின் மீட்பராக இருக்கிறார். இரண்டாவது உன்னதமான தேவனின் பாதுகாப்பு. சுருக்கமாக சொல்லுகிறேன், ஆனால் மிக முக்கியமான விஷயம், உயர்ந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறார். இப்ப நமக்கு உலகத்துல பலவித பாதுகாப்புகள் இருக்கின்றன. சில பிஐபிகளுக்கு பாருங்க, அவங்களுடைய அந்தஸ்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதுல ரேங்குகள் இருக்கிறது. அப்போ சிலருக்கு பார்த்து பெரிய பிஐபின்னா அவங்க ஒரு 10-15 போலீஸ்காரங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன பிளாக் கேட்ஸ் பேர் இல்ல வேற ஒரு கேட்ஸ் பேர் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய அந்த செக்யூரிட்டியை பாருங்க. அப்போ அவங்களுக்கு உயரமான இடத்திலிருந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, இது மாநில அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, இது மாவட்ட நிர்வாகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. வித்தியாசங்களில் உயர்ந்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு பெரிய பாதுகாப்புகளாக இருக்கிறது இல்லையா. ஒரு மாவட்ட அதிகாரி கொடுக்கிற பாதுகாப்பு மாவட்டத்தோட முடிஞ்சு போகும், மாநில அதிகாரி கொடுக்கிற பாதுகாப்பு மாநிலத்தோட முடிஞ்சு போகும், மத்தியில் இருக்கிறவங்க கொடுக்கிற பாதுகாப்பு முழு இந்தியாவுக்கும் செல்லுபடியாது. இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப உயரத்துக்கு தக்க அந்த பாதுகாப்பு பலமா இருக்கு. இதே மாதிரி ஏழையும் பாதுகாப்பு தருகிறாருன்னா அதுல எந்த லாக்ஸுமே வராது. அல்லேலூயா. உன்னதமான தேவன் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாருன்னா, நீ வானத்துல பறந்தாலும் சரி, நீ சத்மலைக்குல போனாலும் சரி, எங்க ஒரு சுரங்கத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எங்கும் பாதுகாப்பு. அல்லேலூயா. மலையீழ்ச்சியில் நின்றாலும் சரி, சரிவில் நடந்தாலும் சரி, தண்ணீரில் நீந்தினாலும் சரி, எங்க போனாலும் பாதுகாப்பு. எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவர் கொடுக்கிற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை குறித்து சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் பழக்கமான சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அங்கேயும் உன்னதமான தேவன் மறைவு, சீக்ரெட் பிளேஸ், ஏரியோனுடைய சீக்ரெட் பிளேஸில் இருக்கிறவன். என்ன அழகான வார்த்தை! நாம இந்த பெரிய உன்னதமான தேவனுடைய சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். எந்த சத்துவம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் பக்கத்துல ஓடிதான் போவீங்க, ஆனா அவன் கண்ணு உங்களை காணா. இந்த அனுபவம் யாருக்காருந்தா இருக்கா? ஊழிய பாதையில நிறைய உண்டாயி விசேஷ ஊழியத்துக்கு போறவங்களும் தெரியும். நம்ம அவன் கண்டு முன்னாலதான் போவோம், அவன் கண்டு தெரியாது தெரியாது. எல்லா ஊழியும் முடிச்சு வரும்போது கண்டு வராங்க, அப்ப பிரச்சனைக்கு வருவான். நம்ம சரி ஐயா போறோம் போயிருவோம். அப்போ அதான் உன்னதமானவருடைய மறை, சீக்ரெட் பிளேஸ். அப்ப சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள வச்சுட்டாருன்னா அவன் கண்ணை திறந்து திறந்து பார்த்தாலும்
எத்தனை டிகிரி கண்ணாடி போட்டு பார்த்தாலும் நான் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பதவி வந்ததோ ஹல்லேலூயா. தபமானுடைய சீக்கிரட் பிளேஸ், ஏலியோனுடைய சீக்கிரட் பிளேஸ் நாம் அங்கேயாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுக்கிற பாதுகாவல் சர்வ வல்லவருடைய நிழல், எல்ஷடாயினுடைய ஷேடோ நிழல். இந்த வெயில் காலத்துல தான் நிழலுக்கு பாதுகாப்பு என்னன்னு நமக்கு புரியும். வெயில் காலத்துல மேல ஒரு மேகம் போடனாலே ஒரு நிழலை கொடுத்து ஒரு செகண்ட் தான் தரும், அதுவும் நன்மையா தான் இருக்கு. நிழல் அவ்வளவு பாதுகாப்பதா, வெயிலை காந்திக்கு நம்மை பாதுகாக்கிற நிழல். ஸ்தோத்திரம். உன்னதமானவர் சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அந்த நிழலினாலே மூணாம் வசனம், வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளையோருக்கும் தப்புவிப்பார். வேடனாகிய பிசாசு நிறைய கண்ணி வைப்பான், ஆனா அவர் நம்மை தம்முடைய மறைவில் வைத்திருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நம்ம காப்பாற்றப்படுவோம். அடுத்ததாக அங்கே பாடாக்கும் கொள்ளை நோய் கொரோனா ஒன்னைக்குதான் எதுவா இருந்தாலும் இந்த பாடாக்கும் கொள்ளை நோய்க்கு கர்த்தர் அந்த மறைவிடத்தில் வைத்திருக்கிற நபரை அண்ட முடியாது. அல்லேலூயா. அப்புறம் நான்காம் வசனத்துல அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், மூடி காப்பவர். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் தடுத்து காப்பவர். சிறகுகளால் பாதுகாக்கிறவனா மூடி காக்கிறவர். தாய்கோழி பருந்து அல்லது காக்கம் வந்தவுடனே செட்டைகளை விற்று குஞ்சுகளை உள்ள கூப்பிட்டு அப்படி மூடி காக்கும். சத்தியம் என்பது பரிசையும் கேடகம், கேடகம் என்பது தடுத்து பாதுகாக்க. பரிசைனா கேடகத்துல சின்னது, அது தடுத்து பாதுகாக்கிறவர்களுக்குள்ளது. அப்ப ஆண்டவர் நமக்கு எல்லாவித பாதுகாப்பதையும் உன்னதமானவர் தருகிறார். அல்லேலூயா. உன்னை மூடி பாதுகாக்க வேண்டிய இடத்துல மூடி பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் வரும் ஆயுதங்களை தடுத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் தடுத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால் ஐந்தாம் வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இது ஒன்றும் உன்னை அணுகாது. பக்கத்துல 1000 பேர் விழுந்துடலாம், வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்துடலாம், ஆனால் உன்னை அது அணுகாது. வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு வல்லமையானவை. ஆமே. உட்கார்ந்து பணி ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதானே நடந்தது. எத்தனை பேர் மறித்தார், இவ்வளவு ஆயிரங்கள் 10,000கள், ஆனால் அது உன்னை அணுகாமல் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். அப்புறம் பாருங்கள், சங்கீதம் 91 சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகளே. அடுத்த வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். விக்கினங்கள்னா டிசாஸ்டர்ஸ், விக்கினங்கள் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லுகிறோமே, அதான் விக்கினங்கள், டிசாஸ்டர்ஸ். திடீரென்று டிசாஸ்டர்ஸ் வரும் பொழுது கர்த்தருடைய சிறகுகள் செட்டைகளின் நிழலில் வந்தடை மூடி காக்கிற தேவன். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவோ ஆபத்துகளும் அபாயங்களும் நிறைந்திருக்கிறது, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், மூடி காக்கிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைய கன்வென்ஷன், பொது கன்வென்ஷன் முடித்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே ரோட்ல போகும் பொழுது, பைக்ல போகும் பொழுது கரெக்டா ஒரு மரம் முறிந்து விழுந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியம், அந்த பைக்ல விழுந்திருக்கிறத நான் ரெண்டு பேருக்கும் ஒரு சேதம் என்ன ஆச்சரியம். அப்படி கூட அவர் மூடி காக்க வல்லவராய் இருக்கிறார். விக்கினங்கள் வரும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா காட்டுற. சில பேர் சில ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறோம், பயங்கர ஆக்சிடென்ட், அந்த காவல அப்படி சப்பி கிடக்குது, ஆனா சொன்ன உள்ள இருக்கவங்களும் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி மூடி காக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
இப்படி ஆச்சரியமான தேவன் அவர் பாதுகாக்கிறார். இப்படி தேவன் பல பாதுகாவல்களை நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் 91:14 அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது என்ன உயர்ந்த அடைக்கலம் பார்த்தா 16 சாரி அதே வசனத்துல தான் சொல்றாரு. அவனை 15 சொல்றாரு, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படும். 14 எந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்லிட்டு 15 சொல்றாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன பண்ணுவேன், தப்புவிப்பேன் சொல்றார். இதுதான் உயர்ந்த அடைக்கலம். சிலர்களால் முழுமே கேடகம் போல உன்னை சத்தியத்தை வைத்து பாதுகாப்பேன், தடுத்து பாதுகாப்பேன், உனக்கு நிழலாக இருப்பேன், உனக்கு மறைவாக இருப்பேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில உயர்ந்த ஒரு அடைக்கலத்துல உன்னை வைப்பேன் மகனே. அது என்னன்னா உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து ஸ்பாட்ல நிற்பேன். இதுக்கு இப்படிப்பட்ட அறிவியாவா பெரிய நிறைந்தவர். 55:8-9 என் நினைவுகள்
உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. உயர்ந்த நினைவுகளும் உயர்ந்த வழிகளும் உடையவர் நம்முடைய ஏறுதலியோ. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கும் ஒரு 5 நிமிஷம். அதாவது நாம் தேவ பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். நாம வந்து அற்பத்தனமான காரியங்களை சிந்திச்சு அற்பத்தனமா செயல்படக்கூடாது. சிந்தி சிலருக்கு இது ஒரு பெரிய தப்பு. பெரிய உன்னதமான தேவனுடைய பிள்ளை நாம, ஆனா பேச்சு ரொம்ப அற்பமா இருக்கு, செயல்பாடு ரொம்ப அற்பமா இருக்கு, பரிமாற்றங்கள் ரொம்ப அற்பமா இருக்குது. சரியில்லை. நம்முடைய கர்த்தர் உன்னதமானவர். அவருடைய நினைவு மனித நினைவை பார்க்கலாம். அப்படி இருக்குதான் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளவு உயரமா இருக்கு. உயர்ந்த சிந்தையுடைய அவர்களுக்கு கீழான சிந்தை ஒண்ணும் வராது. உயர்ந்த சிந்தை, மேன்மையான சிந்தை. அடுத்தவருடைய வழிகளும் அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி குறுக்கோடியில் எல்லாம் செய்ய மாட்டார். குறுக்கோடியில ஒண்ணும் செய்யறது கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னாருன்னு சொல்லி சொல்லுது, அது பொய் சாட்சி, உண்மையான சாட்சி கிடையாது. சிலர் எல்லாம் சொல்றாங்க, அதனால ஆண்டவர் நாம தூஷிக்கப்படதான் செய்யும். கர்த்தருடைய வழிகள் உயர்ந்த வழிகள், உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள். அப்ப அதை அவர் நமக்கு தருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவாந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய நினைவு உயரத்தில் எழும்பி வரணும். உங்கள் சிந்தனைகள் வளர்ந்த எழும்பணும். கீழே நோக்கிற சிந்தனையா இருக்கக்கூடாது. சும்மா உலகத்தாருடைய சிந்தனையா இருக்கக்கூடாது. பைபிள் படிக்க படிக்க பரிசுத்தாவில் நரம்ப நரம்ப சிந்தனை மறுரூபமாக எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்தவைகளா. வழிகள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் செய்கின்ற வழிகள் நல்ல மேல இருக்கணும். ஆண்டவருடைய பேஸ் ஆர் மெஜஸ்டிக் பேஸ். ரொம்ப அழகா செய்வார், ரொம்ப அருமையா செய்வார். அந்த மாதிரி நம்ம வழிகளும் பரஸ்பர உயர்த்தப்படணும். அல்லேலூயா. அவர் அறிவை அளிக்கிறவர் என்று தரிசனத்தை கண்டு தாழ விடும் போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புதலாவது. விலையான் சொல்றாரு, எனக்கு உன்னதமானவர் அறிவை அளித்தார். விலையானுக்கு மட்டுமல்ல, கர்த்தரை காத்திருக்கிற எல்லாருக்கும், கர்த்தரை எதிர்பார்த்திருக்கிற எல்லாருக்கும் அவர் அறிவை தருகிறவர். அல்லேலூயா. ஒருவர் ஒரு காரியம் தெரியாதுன்னு கேட்டா அதை நம்ம சொல்லி தரேன். அப்ப அந்த அறிவு வருது. சில பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் பொழுதும் சிலர் வந்து பேசுகிற பேச்சு நமக்கு அதுல அறிவை தருகிறது. அப்போ உன்னதமானவர் ஒரு வார்த்தை நம்மகிட்ட பேசுறாருன்னா அது உயர்ந்த அறிவாக இருக்கு. அவர் தருகிற அறிவு மிக பிரயோஜனமானதாக நமக்கு இருக்கும். பைபிளை படிக்கும் பொழுது உன்னதமானவர் அந்த அறிவை நமக்கு திறந்து தருவார். நாம் அவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய சிந்தையிலே சில கருத்துக்களை வைப்பார். அவர் தருகிற அறிவு, அந்த அறிவை பெற்று தேவ ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை எதிர்கொள்ள ஆரம்பித்தால் மிகப்பெரிய பாக்கியமாக. அல்லேலூயா. நம்ம உலக அறிவிடத்தையே பயன்படுத்துறோம், மனுஷ அறிவிடத்தையே பயன்படுத்துறோம். நம்ம படித்த அறிவு, நாம பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க, அனுபவ அறிவு, இதுகளை வச்சே பயன்படுத்திட்டு போமா? உலகத்தானுக்கு விசுவாசிக்க வித்தியாசம் என்ன? உலகத்தானுக்கு முறையாருக்கு வித்தியாசம் என்ன? இன்னைக்கு நம்ம உன்னதமான விதத்துல அறிவை கேட்கணும். அல்லேலூயா. ஒருவர் ஞானத்தில் குறைப்பட்டால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவருமான தேவனை நோக்கி கேட்க கடவான். அல்லேலூயா. ஆமா, அதை செய்யாம டியூஷன் டியூஷன் வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு டியூஷன் வச்சாலும் அறிவு வராது. முதல்ல எங்க கேட்கணும்? உன்னதமானவர் அறிவை தருகிறார். அல்லேலூயா. அவர் அறிவை மட்டுமல்ல ஆலோசனையை தருகிற தேவன். 107:10 பார்க்கிறோம், உன்னதமானவர் ஆலோசனை தருகிறார். அதை அசட்ட பண்ணப்படாது. காயினுக்கு அழகான ஆலோசனை கொடுத்தார். காயினே, பாவம் வந்து விழுக்க பார்த்துக் கொண்டு இருக்கு, நீ ஜாக்கிரதையா இருப்பதை ஆண்டுகள் மேற்கொள். விட்டுட்டான், ஆலோசனை அசட்டை பண்ணிட்டான், சாபத்தை வாங்கி கட்டி கொண்டான்.
ஆண்டவர் தருகிற ஆலோசனை அது மேன்மையானது கரெக்டானது அதுதான் செய்யக்கூடியது. ஏன்னா உன்னதமான தேவன் எல்லாம் அறிந்தவர், அவர் தருகிற ஆலோசனை. கடைசியாக சங்கீதம் 71:19 தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அப்ப அவர் தருகிற அறிவும் உயர்ந்தது, அவர் தருகிற ஆலோசனையும் உயர்ந்தது. அது மட்டும்தான், அப்பளோ ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனால அவர் செய்கிற நீதியும் பெரிதானது. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல நீதி கிடைக்காது சிலர், பஞ்சாயத்துல நீதி கிடைக்காது, போலீஸ் ஸ்டேஷன்ல நீதி கிடைக்காது, கோர்ட்ல கூட சிலருக்கு நீதி கிடைக்காது. என்ன சங்கடம் நிலைமை! அப்போ இந்த நீதி எல்லாம் கிடைக்காவிட்டாலும் உன்னதமானவர் நீதி செய்வார். அவர் உயரமான சிங்காசனத்தில் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் நீதி செய்வது அவருடைய பேரு. அவர் செய்கிற நீதி உன்னதமானதா இருக்கும், அந்த செயல் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. எனவே கஷ்டப்படுத்தப்படுகிறவர்கள், துன்புறுத்தப்படுகிறவர்கள் உங்க சொந்த குடும்பத்துக்குள்ள, உங்க ஊருக்குள்ள, அல்லது தேசத்திலே நிலவரங்களால் எல்லாம் துன்புறுத்தப்படுகிற நீங்கள் இன்றைக்கு ஏழிலியோனை நோக்கி பாருங்கள். எல்லா காரியத்தையும் கொண்ட உன்னதமான தேவனை நீங்கள் சோதரீங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உன்னதமான நீதியை செய்வார். அந்த நீதி அவர் செய்யும் போது அது பெரிதா இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு உன்னதமான தேவன் அந்த ஒரே வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்த்தார், உன்னதமானவரே, உன்னதமான தேவனே, ஏழிலியோனே கூப்பிடுங்க. எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவரே, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பூமி அனைத்திற்கும் ராஜாவே, பூமியிலே ஜாதிகளுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டவரே, மாதத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமானவரே, சத்துருக்களை எங்கள் கையில் ஒவ்வொரு எடுக்கிற உன்னதமானவரே, எங்களை எந்த சூழ்நிலையில் இருக்கும் மீட்டெடுக்க வல்லமை உள்ள உன்னதமானவரே, உங்களுடைய மறைவுக்குள் எங்களை வைத்து பாதுகாக்கிற உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலம் நீரே வந்து நிற்பேன் என்று சொன்னீரே. வாய் திறந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் எது கர்த்தரை தந்தாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு உள்ளம், அவங்க என் தேவன், ஏதோ படத்துல நான் பார்த்த ஒரு தெய்வம் அல்ல, சொப்பனத்திலே தரிசனத்திலே பார்த்த தெய்வம் அல்ல, அது எல்லாவற்றையும் கூட அந்த பராசரியவர், அவர் உன்னதமான உன்னதமான சரீரம் எல்லாம் சீக்கிரம் பேசுகிறேன்.
Hallelujah. Hallelujah. I may have the secret place in the bottom of the media. Hallelujah.
Thank you.